வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்கா மற்றும் நேட்டோ கூட்டுப்படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு கிளம்பும் ஏற்பாடுகளில் ஒரு பக்கமாக தீவிரமாக உள்ளார்கள். மறுபக்கமாக தலிபான்கள் வேக வேகமாக இடங்களை கைப்பற்ற தொடங்கியுள்ளார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் அரசு கட்டுப்பாட்டில் இருந்து 4 மாவட்டங்களை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது தாலிபான் இயக்கம். ஆப்கானிஸ்தானில் 34 மாகாணங்களில் ஒன்றான கிழக்கு நூரிஸ்டானில் உள்ள டோ ஆப் என்ற மாவட்டம் தலிபான்களின் கைகளில் வீழ்ந்ததுதான் ஆப்கானிஸ்தான் அரசுக்கு ஏற்பட்ட பெரிய பின்னடைவு. காரணம், இந்த மாவட்டத்தில் ஆப்கானிஸ்தான் இராணுவத்தின் 4 பெரிய இராணுவ தளங்கள் உள்ளன. நேற்று சனிக்கிழமை ஜூன் 5 தேதி மதிய நேரத்தில் ஆரம்பித்து நள்ளிரவுக்கு முன் டோ ஆப் மாவட்டத்தை முழுமையாக கைப்பற்றியது தலிபான் இயக்கம். இதற்கு அருகிலுள்ள 3 மாவட்டங்களும் தலிபான்களால் கைப்பற்றப்பட்டன. ஆனால் அவை இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டங்கள் அல்ல. அந்த மாவட்டங்களில் சிறிய அளவிலான இராணுவ தளங்கள் மட்டுமே இருந்தன. இந்த டோ ஆப் மாவட்டம் என்பது இராணுவ ரீதியில் முக்கியத்துவமானது என குறிப்பிட்டிருந்தோம். அது இப்போது மட்டுமல்ல, முன்பு சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்த போது சோவியத் இராணுவத்தின் மிகப்பெரிய தளங்கள் இந்த மாவட்டத்தில் தான் அமைக்கப்பட்டன. அவர்கள் வெளியேறி பல ஆண்டுகளின் பின்னரும் இப்போது கூட அந்த மாவட்டத்தின் இராணுவ தளங்கள் சோவியத் இராணுவ தளங்கள் என்றே பொதுமக்களால் அழைக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா ஆக்கிரமித்த போது அமெரிக்க இராணுவ தளங்களும் இந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டன. அதன்பின் அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து தமது தளங்களை ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் உள்ள இராணுவ தளங்களை கைப்பற்றுவதற்கு தலிபான்கள் சுமார் 20 தடவைகள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அதில் எந்த முயற்சியும் வெற்றியடையவில்லை. அதற்கு காரணம், தலிபான்கள் இங்கு தாக்குதல் நடத்த வரும்போதெல்லாம் அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க இராணுவத்தின் ஹெலிகாப்டர்களும் விமானங்களும் வந்து தலிபான்கள் மீது தாக்குதல் நடத்துவது வழக்கம். ஆனால் நேற்று இந்த மாவட்டம் சுற்றி வளைக்கப்பட்ட போது அமெரிக்க இராணுவத்தின் ஒற்றை ஹெலிகாப்டர் கூட அங்கு வரவில்லை. அமெரிக்க மற்றும் நேட்டோ கூட்டுப்படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து முழுமையாக வெளியேறப் போகின்றன என்ற அறிவிப்பு வெளியான பின் ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு உளவியல் ரீதியாக பெரிய மனச்சோர்வு ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இனி தலிபான்கள் தமது தளங்களை சுற்றி வளைத்தால் அமெரிக்க இராணுவமோ வேறு எந்த படையோ தமக்கு உதவிக்கு வரமாட்டார்கள். தாம் தான் சமாளிக்க வேண்டும் என்ற உண்மை ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு நன்றாகவே புரிந்துள்ளது. அதனால் தான் பல தடவைகள் நாட்கணக்கில் முயற்சி செய்தும் கைப்பற்ற முடியாமல் இருந்த இராணுவ தளங்களை தலிபான் இயக்கம் நேற்று வரும் 12 மணி நேரத்தில் முழுமையாக கைப்பற்ற முடிந்தது. இராணுவ தளத்தை தம்மால் காப்பாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆப்கானிஸ்தான் இராணுவம் தலிபான்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமது கைகளில் இருந்த ஆயுதங்களை தலிபான்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இராணுவ தளங்களில் இருந்த ஆயுத கிடங்குகளையும் தலிபான்களுக்காக திறந்து விட்டார்கள். இப்போது 4 பெரிய இராணுவ தளங்களில் இருந்த அனைத்து ஆயுதங்களும் இராணுவ சாதனங்களும் தலிபான்களின் கைகளுக்கு போய்விட்டன. அனைத்தும் கொடுக்கப்பட்ட பின் ஆப்கானிஸ்தான் இராணுவத்தை அங்கிருந்து அகன்று செல்ல அனுமதித்தது தலிபான் இயக்கம். கிழக்கு நூரிஸ்டான் மாகாணத்தில் டோ ஆப் மாவட்டத்தில் உள்ள இராணுவ தளங்கள் தலிபான்களால் கைப்பற்றப்பட்டன என்பதை உறுதி செய்துள்ளார் ஆப்கானிஸ்தான் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டாரிக் அரியான். ஆனால் அந்த இராணுவ தளங்கள் தலிபான்களால் கைப்பற்றப்பட்டதாக அவர் கூறவில்லை. அந்த இராணுவ தளங்களில் இருந்து ஆப்கானிஸ்தான் இராணுவம் தந்திரோபாய பின்வாங்கல் ஒன்றை செய்ததாக அவர் தெரிவித்தார். அங்கிருந்த ஆயுதங்கள் இராணுவ சாதனங்கள் பற்றி தலிபான் இராணுவ செய்தி தொடர்பாளர் எதுவும் கூறவில்லை. அதுபோல அந்த மாவட்டத்துக்கு அருகிலுள்ள 3 மாவட்டங்கள் தலிபான்களால் கைப்பற்றப்பட்டன என்பதையும் அவர் உறுதி செய்ய மறுத்துவிட்டார். இராணுவ தளம் கைப்பற்றப்பட்ட பின் அந்த மாவட்டத்தின் நிர்வாக சபை உறுப்பினர் ஷாபிக் அக்வால் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். தலிபான்கள் இந்த இராணுவ தளங்களை நேற்று மதியம் 12 மணிக்கு சுற்றி வளைத்த போது இராணுவ தளங்களில் இருந்தவர்கள் இராணுவ தலைமையகத்தை தொடர்பு கொண்டு மேலதிக துருப்புகளை அனுப்புமாறு கேட்டார்கள். ஆனால் மேலதிக துருப்புகளோ வாகனங்களோ அனுப்பப்படவில்லை. இதனால் விரக்தியடைந்த நிலையில் இருந்த இராணுவத்தினர் தளங்களை கைவிட்டு வெளியேறினார்கள் என தெரிவித்தார். அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானை விட்டு முழுமையாக வெளியேறுவதற்கு முன் தலிபான்கள் இதுபோன்ற முக்கிய தளங்களை மேலும் மேலும் கைப்பற்ற வாய்ப்பு உள்ளது.